இந்த பனம்பழத்தை வச்சு ஒரு அல்வா பண்ணுறோம். இந்த பனம்பழத்தை நல்லா கழுவோம், ஏன்னா மேலே இருந்து இருந்ததால மண் அதிகமாக இருக்கும், இதை கழுவிடுவோம். பழத்துலேயே மூணு கொட்டை வரும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நீங்கள் சீவி போட்டுக்கோங்க. மெல்லமாக சீவுனீங்கன்னா நல்லா நார் வராமல் இருக்கணும்னா மெல்லமாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா நார் வராது. பனம்பழம் அல்வா செய்யறதுக்கு தேவையானது பனம்பழம், வெல்லம், தேங்காய், முந்திரி, ஏலக்காய். இப்போ நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயை வச்சு கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி வதக்கி எடுத்துக்குவோம். கொஞ்சம் நெய் போட்டு முந்திரி போட்டிருக்கேன். இந்த முந்திரி கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக செவந்தவொடனே நான் எடுத்துடுறேன். இப்போ தேங்காவை இப்போ நான் ஜீரா காட்ட போறேன். இப்போ வெள்ளம் போடுறேன். வெள்ளம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஜீரா காசுறேன். இப்போ ஜீரா காசிட்டு இருக்கேன். ஜீரா நல்லா கம்பி பதம் வருது. ஜீரா பாருங்க எப்படி நல்லா வந்துட்டு வருது. வெள்ளம் வந்து ஜீரா பாத்திர வந்துச்சு. இப்போ வந்து பனம்பழத்தை ஆட் பண்ண போறேன். அதிகமாக இருக்கிறதால வெள்ளம் கம்மியாகவே போட்டிருக்கோம். பாருங்க வெள்ளமும் ஈராவும் பனம்பழமும் நல்லா. இப்போ நான் ஏலக்காய் போட போகிறேன். இப்போ முந்திரி போட போகிறேன். அல்வா ரெடியாக இருக்கு. நல்லா இருக்கு வாசனையா. அல்வா சூப்பராக இருக்கு பாருங்க. அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிடுவோம். சூப்பர் சூப்பர் செம்ம டேஸ்டாக இருக்கு. இது குழந்தைகளும் பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனல் ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும்.